ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மர்மமான செய்திகளை விரும்புகிறவங்களா நீங்க? அப்படின்னா உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக அப்லோட் செய்யப்பட்ட வீடியோ இது. காலப்போக்கில் கடலுக்கடியில் காணாமல் போன இடங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசும்போது எல்லாருக்கும் முதல்ல கண்டிப்பாக ஞாபகம் வர்றது குமரிக்கண்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் குமரிக்கண்டம் பற்றி இல்லை, வேற ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் முழு விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அட்லாண்டிஸ் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய மையப்பகுதியில் இருந்த கிரேக்க மக்களுடைய மிகப்பெரிய வாய்விடமாகவும் தீவாகவும் இருந்ததாக வரலாறு குறிப்பிடுது. முதல்முதலாக பண்டைக்கால கிரேக்க மொழியோட தத்துவ ஞானி பிளாட்டோன்றவர் 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணாமல் போன அட்லாண்டிஸ் தீவை பற்றி குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. காணாமல் போன அட்லாண்டிஸ் பெருந்தீவு இப்போ எங்கே இருக்குன்ற கேள்விக்கு பல பதில்களை பல பேர் சொல்கிறாங்க. சில பேர் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில் இருக்கணும், சில பேர் அண்டார்டிகாவுக்கு அடியிலையும், மற்றவங்க மெடிட்டரேனியன் கடலுக்கு அடியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சி மூலியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெயினுக்கும் மொரோக்காவுக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்குள்ளது அட்லாண்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னோர்கள் கருத்துப்படி ஒரு ஆச்சரியமான தகவலை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, போசைடன் போசைடன்ன்றவர் பெருங்கடல்களுடைய கடவுளாம். போசைடன் புயல்களையும் பூகம்பத்தையும் உருவாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா. கிளையட்டோன்ற பெண் மீது கடவுள் போசைடனுக்கு ஏற்பட்ட லவ்வால அட்லாண்டிஸ்ன்ற நகரத்தை உருவாக்குனாராம். இப்போ கடவுள் போசைடன் கிளையட்டோன்ற பெண்ணை எப்படி சந்திச்சாருன்ற கதையை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை கடவுள் போசைடன் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய தீவை தேடி பயணம் பண்ணாராம். கடைசியாக ஒரு இடத்துக்கு போய் அடைஞ்சாரு. அந்த இடம் அவரை ரொம்பவே வியக்க வச்சிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்தோடு ஒப்பிடும்போது அந்த இடத்துல இருக்கிற மக்கள் ரொம்பவே அழகாகவும் புத்திசாலிகளாகவும் இருந்தாங்களாம். அந்த இடத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்ணுடைய பெயர் தான் கிளையட்டோ. கிளையட்டோ மீது கடவுள் போசைடனுக்கு ஏற்பட்ட காதலால் அந்த இடத்த ஒரு நகரமாக உருவாக்கி அந்த தீவுக்கு அட்லாண்டிஸ்னு பெயர் வச்சாராம். இப்படி தான் அட்லாண்டிஸ் உருவாகிச்சுன்னு பல கதைகள் சொல்லுது. கடவுள் போசைடன் அட்லாண்டிஸ் நகரத்தை உருவாக்குனதும் உடனே அவருடைய காதலிக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டுறாரு. அந்த வீட்டுடைய சிறப்பம்சம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வீட்டோட நிலத்தை சுற்றி 5 சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி 5 நீர்வளைவுகளை கொண்டு வராரு. கப்பல்கள் வந்து போகிற அளவுக்கு இடம் ரொம்ப பெருசு. அட்லாண்டிஸ் நகரத்துக்கு போகிற ஒவ்வொரு வழியையும் பெரிய கோபுரங்களாலையும் கேட்களாலையும் பாதுகாப்பாக உறுதிப்படுத்திக்க முடியும். கடவுள் போசைடனும் கிளையட்டோவும் ஒன்றா வாய்ந்து வந்த போது அவங்களுக்கு 5 ட்வின்ஸ் இருந்தாங்களாம். அந்த 5 ட்வின்ஸுமே ஆண் குழந்தைகள். அவங்களில் மூத்தவருக்கு அட்லஸ்ன்னு பெயர் வச்சாங்க. அட்லஸ் தான் அட்லாண்டிஸ் நாட்டுடைய முதல் ரூலர், அதாவது ஆட்சியாளரை பதவியேற்றாரு. அட்லாண்டிஸ் நகரத்துல வாழ்ந்தவங்க பாதி கடவுளாவும் மீதி மனிதர்களாவும் இருந்ததா சொல்றாங்க. கடவுள் போசைடனுக்காக முழுக்க முழுக்க அவருக்கு தங்கத்திலேயே ஒரு சிலையை உருவாக்கி கோவிலில் வச்சதாகவும் வரலாறு சொல்லுது. இதையெல்லாம் கூட ஏதோ பரவாயில்ல. இன்னொரு தகவல்கள் என்னன்னா, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் நகரம் இருந்ததாகவும், அட்லாண்டிஸ் நகரத்துல வாழ்ந்த மக்கள் இப்ப பூமியில இருக்கிற மனுஷங்களை விட பல அடி உயரமும் வலிமையும் வாய்ந்தவங்களாம். சராசரி மனுஷங்களால கிட்டத்தட்ட 800 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் நம்ப முடியாத தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு முறை பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டதால ஒரே நைட்ல அட்லாண்டிஸ் கடலுக்குள்ள மூழ்கி போனதா குறிப்பிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அட்லாண்டிஸ் நகரம் ஸ்பேஸ்லயோ மார்ஸ்லயோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றாங்க. இதையெல்லாம் தவிர்த்து எரிமலை வெடிப்பு, சுனாமி, மாய மர்மம்னு காரணம் சொல்றவங்க ஒரு பக்கம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு நகரம் உண்மையாவே இருந்துச்சா, திடீர்னு எப்படி காணாம போச்சு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கல. எல்லாரும் அவங்க படிச்சதையும் கேட்டதையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அட்லாண்டிஸ் தீவை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அட்லாண்டிஸ் தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Thank you for watching.